என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சியினர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் பார்ப்பதற்கு வெண்டைக்காய் செடியை போலவே தோற்றமளிக்கக்கூடிய தாவரம் வெண்மை நிறமான மஞ்சள் நிறமான அல்லது சிவப்பு நிறமான பூக்களை கொண்டு பூக்கக்கூடிய ஒரு தாவரம் இதற்கு காட்டு கஸ்தூரி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா இந்த பூ மணக்கும் போதும் அதே போல் இந்த செடியை உடைக்கும் போதும் ஒரு சுகந்தமான மனம் பரவுவதை நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த சுகந்தமான மனத்தை இது உண்டாக்குவதனால தான் இதற்கு காட்டு கஸ்தூரி அப்படிங்கிறது பெயர் இந்த காட்டு கஸ்தூரியை பொறுத்தவரையிலும் முதலாவது சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் காட்டு கஸ்தூரியுடைய விதைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வந்து வெண்டை விதையைப் போலவே தோற்றமளிக்கும் கருமை நிறமாக இருக்கக்கூடிய விதைகள் இருக்கும் அந்த விதைகளை ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதன் பிறகு அதை அரை லிட்டராக குறைத்து அந்த தண்ணீரை காலை ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இரவு ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லிங்கிற மாதிரி இரண்டு வேளை சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட சிறுநீரக செயல் குறைபாடு நோயாக இருந்தாலும் அதில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் நம்ம இங்கிலீஷில் சொல்வோம் காமன் வேர்ட்ஸில் மெடிக்கல் ரீனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க மாடர்ன் மெடிசனில் அந்த நோய் அதிகமாக இருக்கிறது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் கொண்ட ஒரு சமுதாயத்தில் இரண்டு பேரை பாதித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கு ஆயிரம் பேர் கொண்ட சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பேரை பாதிக்கின்ற அளவுக்கு ஒரு கடுமையான நோயாக இருக்கிறது அந்த நோய் ஏற்படுவதை ஆரம்ப கட்டத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் டயாலிசிஸ் செய்யாமல் வெறும் இந்த காட்டு கஸ்தூரியிலிருந்து எடுக்கின்ற அந்த விதையை தண்ணீரில் இட்டு கொதிக்கின்ற அந்த ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அது மாறுவதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் டயாலிசிஸ் செய்து கொள்ளும்போது கூட அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய யூரியா அளவோ கிரியாட்டினின் அளவோ அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதே கிடையாது அதைவிட மோசமாக அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துன்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு மிக மோசமாக மாறிவிடும் பெரும்பாலான நேரங்களில் டயாலிசிஸ் செய்யும்போது ரத்த சிவப்பணுக்களை உடலில் ஏற்ற வேண்டிய தேவை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கிறது இதை குறைத்து இது சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தடுப்பதற்கு இந்த காட்டு கஸ்தூரிக்கு சக்தி உண்டு அதனால் ஏற்கனவே டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களாக இருந்தாலும் வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை செய்து கொள்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் காட்டு கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்கும்போது அவர்களுக்கு டயாலிசிஸ் உடைய தேவை குறைவதை நம்ம பார்க்கலாம் அவங்க உடலிலிருந்து வெளியேறுகின்ற சிறுநீருடைய அளவு கணிசமான முறையில் மாற்றம் அடைவதை பார்க்க முடியும் இரண்டாவது அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய யூரியா கிரியாட்டினின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நன்றாக குறைவதை பார்க்க முடியும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மறைந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களுக்கு கூட உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு சக்தி வந்து இந்த காட்டு உண்டு நிறைய பேருக்கு இன்றைக்கு ஏற்படுகின்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் துர்நாற்றம் போகும்போது வேதிப்பொருட்கள் கொண்ட அந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது அவங்களாம் என்ன பண்ணலான்னா காட்டு கஸ்தூரியுடைய அந்த விதையை எடுத்து நன்றாக அரைத்து அதை அக்குல் பகுதிகளில் இடுப்பு பகுதிகளில் அதே போல் வயிறு பகுதிகளில் கழுத்து பகுதிகளில் இங்கெல்லாம் குளிப்பதற்கு முன்பாக பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க வேண்டும் இதை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை செய்து கொண்டிருந்தாலே உடலில் இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் நச்சுப்பொருட்களுடைய அளவு குறைவதையும் அதனால் பார்த்திங்கன்னா வியர்வை ஏற்படும் போது தேவையற்ற துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைக்கப்படுவதையும் நம்ம பார்க்கலாம் அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த காட்டு கஸ்தூரி வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பச்சை நிறமாக மலம் கழிக்க ஆரம்பிப்பார்கள் சில குழந்தைகளுக்கு ஒரு ஒரு முறை இருக்கும் இரண்டு முறை இருக்கும் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் பச்சை நிறமாக மலம் கழிக்க ஆரம்பிப்பார்கள் அதற்கு வந்து கிரகதோஷம்னு பிரா பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லுவோம் அந்த கிரகதோஷம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு கூட இந்த காட்டு கஸ்தூரியுடைய விதைகளை எடுத்து நன்றாக சூரணம் செய்து ஒரு சிட்டிகை அந்த விதைகளை உணவுடன் கலந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு ஒரு மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த பச்சை நிறமாக மலம் வெளியேறுவது முழுமையாக நீக்கப்பட்டு இயற்கையான முறையில் மலம் வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை மிக வேகமாக குறைப்பதற்கு இந்த காட்டு கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் அதே போல் இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயது ஆகும்போது ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கோளாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படுகின்ற ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோளாறு இதை ஆரம்பிக்கும்போது போது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் மலச்சிக்கலை விட வேகமாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவர்களுக்கு வந்து சிறுநீர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது வெளியேறுகின்ற சிறுநீருடைய வேகம் குறைய ஆரம்பித்திருக்கும் நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு கூட காட்டு கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த மருந்து காட்டு விதைகளை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து விதைகள் அப்படிங்கிற மாதிரி போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு இருநூறு மில்லி அளவுக்கு அப்படி தொடர்ந்து குடிக்கும்போது அது வேகமாக செயல்பட்டு சிறுநீர் பை அதாவது வந்து பிளாடரில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் பிளாடருடைய எலாஸ்டிசிட்டி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் அதே போல் பிளாடர்லேருந்து யூரேட்டர் சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகளையோ சுருக்கங்களையோ எதாக இருந்தாலும் மிக வேகமாக அது குறைக்க உதவுவதை பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிறுநீரகம் சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் குழல் சம்பந்தப்பட்ட ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு காட்டு கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எனவே நேர்களே காட்டு பொறுத்தவரையிலும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் குழல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு உடல் துர்நாற்றத்திற்கு குழந்தைகளுடைய செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்